வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 878 முதல் 884 வரை நீதிநெறி மற்றும் சமூக சீர்திருத்தம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்பொழுது சீயோ மலையாகிய தேவ ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய பிரமாணம் புறப்பட்டு உலகின் புதிய தலைநகரமான எருசலேமின் மூலம் சகல ஜனங்களுக்கும் பிரகடனப்படுத்தப்படும். கூக்குரலிடும் தீமைகள் உடனடியாய் அகற்றப்படும். எல்லா வழிகளிலும் ஒழுங்கு சீர்திருத்தம் நிலைநிறுத்தப்படும். பொருளாதார சமூக பிரச்சனைகள் நீதி அன்பு ஆகிய இரண்டுடன் இசைந்து போகும்படி மாற்றியமைக்கப்பட்டு நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும். ஏசாயா 28:17 வசனம் பூமி முழுவதும் சமன்படுத்தப்பட்டு நீதியினால் சீராக்கப்படும். மேலும் அப்போதிலிருந்து எல்லாம் கண்டிப்பான ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வரப்படும். மனிதனுடைய விழுந்து போன சுபாவத்தினாலும் சமநிலையை இழந்த நீதிநெறி மற்றும் மன ஒழுக்க குணங்களின் பலவீனத்தினாலும் வியாபார உலகின் எல்லா திசைகளிலும் மனுகுணத்தை வசீகரித்து எவ்வளவு தீய வழியில் நடத்துகிறது. மதுபோதை பானங்கள், மதுபான சாலைகள், விபச்சார விடுதிகள், சூதாட்ட மையங்கள் போன்ற நீரை குடிக்கும் ஒழுக்கத்தை சீரழிக்கும் வியாபாரங்கள் நிறுத்தப்பட்டுவிடும். மேலும் அதில் உள்ள ஊழியர்களுக்கு பயனுள்ள வேலைகள் வேறு ஏதாவது கொடுக்கப்படும். அதே விதமாகவே போர்க்கப்பல்களை கட்டுதல், போர் மற்றும் தற்காப்பு ஆயுத தளவாடங்களின் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுவிடும். மேலும் இராணுவங்கள் கலைக்கப்பட்டுவிடும். புதிய அரசாங்கத்திற்கு இவைகளின் அவசியமே இருக்காது. ஆனால் தீமைகளை செயல்படுத்த யாராவது எண்ணம் கொண்டால் பிறருக்கு தீமையை விளைவிக்கும் முன்னமே அவர்களை தண்டிக்கக்கூடிய அபரிமிதமான அதிகார வல்லமையை பெற்றிருக்கும். நீதியான நியாயாதிபதிகளால் திருத்த முடியாதவர்கள் மேல் இரண்டாம் மரணத்தை கொண்டு வர முடியுமே அன்றி பரிசுத்த ராஜ்யமெங்கும் வேறு தீமைகள் இருக்காது. ஏசாயா 32:1-8 வசனங்கள், 65:20-25 வசனங்கள், 149:9 வசனம், 1 Corinthians 6:2 வசனம். வங்கிகள் மற்றும் தரகு தொழில் போன்ற வேலைகளும் தற்போதைய சூழ்நிலைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இவைகளுக்கு அப்போது இடம் இருக்காது. ஏனெனில் புதிய சூழ்நிலையின் கீழ் மனுக்குலம் யாவும் பிறரை ஒரே குடும்பத்தில் அங்கத்தினர்களை போல பாதிக்க வேண்டி இருக்கும். தனியார் முதலீடுகள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ அவசியமற்றதாக மாறி போகும். இவை யாவும் கடந்த காலத்திற்கு உரியவைகள் ஆகிவிடும். நில சொந்தக்காரர்கள் மற்றும் வாடகை தரகர்களும் கூட வேறு புதிய வேலைகளை தேடிக் கொள்ளுவார்கள். ஏனெனில் இவைகள் புதிய ராஜாவால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவர் கூறுவது என்னவெனில், அவர் கல்வாரியில் ஆதாமையும் அவனது சந்ததியையும் விலைக்கு வாங்கிய போது ஆதாமின் ஆளுகையில் இருந்த பூமியையும் வாங்கியிருக்கிறார். எபேசியர் 1:14 வசனம், மேலும் அதை சுயநலம் பேராசை உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் அதன் கெடுமையான பிரதேசங்கள் யாவும் மறுபிரசங்கத்தின் தம்முடைய வாக்குத்தத்திற்கு தகுந்தபடி சாந்த குணமுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 5:5 வசனம், இதுவே மோசேயினால் நிழலாக கூறப்பட்டதாகிய அந்த மேன்மையான ராஜாவும் நியாயாதிபதியும் தலை மற்றும் சரீரும் ஆகும். இதை குறித்து கர்த்தர் அறிவிப்பது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய யெகோவாவின் ஆவி அவர்கள் மேல் தங்கி இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்களை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்டையுமாய் இருக்கும். ஏசாயா 11:2-5 வசனங்கள், இந்த தெய்வீக திட்டம் ஏழைகளுக்கு இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றிவிட்டு தற்போது ஆரம்பங்களுக்கு அடிமையாகி ஒரு அனுகூலமான நிலைமையையும் நல்ல அதிர்ஷ்டத்தினாலோ அல்லது வேண்டமிக்க திறமை மற்றும் சந்தர்ப்பங்களினாலேயோ அல்லது நேர்மையற்ற செயல்களினாலோ
மேலான நிலையில் இருப்பவர்களுக்கு வேதனை மிக்க ஒரு இடமாகிவிடும் என்று சிலருக்கு தோன்றலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்கள் 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நியாயாதிபதியால் கூறப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுவார்களாக, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அறிந்து தீர்ந்தது, திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். லூக்கா 6:24-25. முதலில் இவர்கள் தங்களுடைய அனுகூலங்களை இழந்து புலம்பலுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். மேலும் தற்போது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கு பெறும் நிலைமைக்குள் போவதற்கு தேவனுக்குள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பவர்கள் துன்பத்தை காண்பது போலவே வரும் காலத்தில் ஏற்கனவே ஐஸ்வர்யத்திற்கு தழுகி போனவர்களும் கூட துன்பத்தின் அனுபவத்தை பெறாததினால் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் பழி நிற்கும் நாளுக்குரிய தவிர்க்க முடியாத சமூக சீரமைப்பினை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். மேலும் போக போக சிலருக்கு வேகமாகவும் சிலருக்கு மெதுவாகவும் அன்பின் அழகையின் அனுகூலங்கள் அறிந்து கொள்ளப்பட்டு எல்லோராலும் பாராட்டப்படும். இந்த தெய்வீக ஏற்பாட்டின் கீழ் உண்மையாகவே விரும்பினால் யாவருமே மெய்யாகவே சந்தோஷப்பட்டு மனிதனின் மனபூரணத்திற்குரிய தெய்வீக சாயலுக்குரிய பரிசுத்தமான பெரும் வாதையான வழிக்குள்ளாக போய் சேர்வார்கள். ஏசாயா 35:8. ஏற்கனவே பொதுவானதாக ஒப்புக்கொள்ளப்பட்டதுகள் மிக சரியானவைகளாக காணப்படும். அதாவது தற்போதைய சௌகரியங்களின்படி மொத்த ஜனங்களும் ஞானமாகவும் முறைப்படியும் வேலையில் அமர்த்தப்பட்டால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 3 மணி நேர உழைப்பே போதுமானதாக இருக்கும். இயற்கையாக அமைந்துவிட்ட பலவீனத்தை சாதகமாக்கிக் கொள்ளும் வகையில் தீமைகள் மற்றும் எல்லா தூண்டுதல்களினாலும் தற்போதைய சூழ்நிலையின் கீழ் செயல்படுகிறது. நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தின் வழிகாட்டுதலின் கீழ் கொடுமையான உழைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட நேரமானது ஒழுக்கத்திற்கோ அல்லது சரீரத்திற்கோ நிச்சயமாக கேடு விளைவிக்கும்படியாக செலவிடப்பட மாட்டாது. அதற்கு மாறாக சாத்தான் கட்டப்பட்டிருக்கும் போதும் தீமைகள் தடை செய்யப்பட்ட போது வெளிப்பிரகாரமான தூண்டுதல்கள் அகற்றிவிட்டப்பட்ட போதும் உழைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் அந்த நேரமானது இயற்கை தேவனுடைய சுபாவங்கள் அவரது மகிமை நிறைந்த பண்புகளான அவரது ஞானம் நீதி அன்பு மற்றும் வல்லமை ஆகியவைகளை குறித்த பாடங்களை படிப்பதில் மகிமை அடைந்துவிட்ட சபையின் வழிகாட்டுதலின் கீழ் கற்றுக்கொள்ளுவதில் செலவிடப்படும். மேலும் இவ்வண்ணமாக மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தங்களுடைய ஓட்டத்தின் நிறைவுக்கு அல்லது சோதனைகளின் முடிவுக்கு அதாவது மனித பூரணத்தினை நோக்கி முன்னேறக்கூடும். ஏனெனில் புதிய அரசாங்கமானது தன்னுடைய பிரஜைகளின் உன்னதமான காரியங்கள் மற்றும் விருப்பங்களை குறித்து மட்டுமே அக்கறை கொள்ளாமல் அவர்களது மிகச்சிறிய காரியத்தை குறித்தும் கூட கவனம் செலுத்தும். இது ஒரு தந்தை வழிவந்த ஆட்சியாக அதனுடைய வார்த்தையின் முழு அர்த்தம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். எங்கும் காணாத வகையில் மிகவும் லாபகரமான முறையில் தன்னுடைய பிரஜைகளுக்கென உருவாக்கப்பட்ட ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஒழுங்கும் செயல்பாடும் இருப்பதாக இந்த ராஜ்யத்தை குறித்த மிகவும் பூரணமான திருப்திகரமான நிறுவனம் நமக்கில்லையா? இதனுடைய இடைக்க அதிகாரத்தினால் உலகம் கண்டிராத வண்ணமாக எந்த ஒரு முறையீடும் புகாரும் இன்றி எல்லா மனிதரும் இந்த ராஜாவின் கரத்தினை முற்றிலுமாக சார்ந்திருப்பார்கள் என்று மனிதன் கருதக்கூடிய ஒரு முக்கியமான புரிந்து கொள்ளுதல் அடங்கியதாக இது இருக்கும். நித்திய ஜீவனை பெற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கும் உரிய சோதனைகளுக்கான உரிமையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக அவர்களுக்குரிய ஈடுபடியாக தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டு அந்த மத்தியஸ்தமான ராஜ்யத்தின் ராஜாவானவர் ஆளுகை செய்ய வேண்டும். மேலும் அந்த சோதனையில் அவர்களுக்கு உதவி செய்வதே அவரது 1000 வருட அரசாட்சியின் மிகவும் அடிப்படையான உத்தேசம் அல்லது நோக்கம் ஆகும். இறைவிடவும் வேறு எதை கேட்க முடியும்? ஒரு மீட்பராக தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் கிரயமாக வாங்கியதை ஆளுகை செய்வதற்கு அவர் நியாயமான உரிமை உடையவராக இருக்கிறார். இவர் தனது அன்பை வெளிப்படுத்திய விதத்தை பாராட்டும் எவரும் கேள்வியே கேட்காத அளவிற்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் தன்னுடைய நியாயமான சித்தத்தின்படியே தவறாமல் அவருக்கே உரிய பொருத்தமான ஒன்று என்று சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் அவர்கள் ராஜ்யத்தின் உடன் சுதந்திரவாளிகளும் உடன்
நியாயாதிபதிகளுமான பரிசுத்தவான்களின் முழுமையான அந்த இறை அதிகார அதிகாரத்தில் பாதுகாப்பான நம்பிக்கை வைக்க முடியுமா? ஆம், இயேசு கிறிஸ்துதான் பரலோக பிதாவின் ஆவியை உடையவராகவும் பிதாவின் தன்மையின் சுரூபமாக இருப்பதையும் நிரூபித்திருக்கின்றபடியினால் திருமந்தைக்குரிய யாவரும் ராஜ்யத்தில் அவரது உடல் சுதந்திரவாளிகளும் ஆனவர்களும் கூட கிறிஸ்துவின் ஆவியை அன்னியின் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள் என நிரூபிப்பார்கள். தேவனுடைய குமாரனின் சாயலாக மாற வேண்டும் என்பது அவர்களுக்குரிய அழைப்பின் நிபந்தனைகளுக்குள் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இல்லாத எவரும் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கொண்டதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உண்மையில் தங்களுடைய பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் கீழ்பட்டவர்களின் மீது இரக்கம் காட்டுவதற்கு இவர்களால் கூடும் என்பது ஒழுங்குமுறையில் இருக்கிறது. ஏனெனில் இவர்கள் தலைமையினரும் பரிபூரண மற்றவர்களுமானவர்களிடமிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு பாவத்துக்கும் மீறுதலுக்கும் எதிராக சத்தியத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் ஒரு நல்ல போராட்டத்தை போராட கற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆம், ராஜரீக ஆச்சாரியத்துவத்தில் பிரதான ஆச்சாரியரிடத்திலும் அவருக்கு கீழான ஆச்சாரியரிடத்திலும் எந்த ஒரு பயமும் இன்றி நம்பிக்கையுடன் இருக்கலாம். தேவன் இவர்களிடத்தில் ஆளுகையை ஒப்படைப்பார். வேறும் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நேர்மையாக ஞானத்துடன் அன்புடன் உபயோகப்படுத்தப்படும் என்பதற்கு மிக சிறந்த உத்தரவாதமானதாக இது இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் இரும்பு கோலாட்சி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 884 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.